Happy day friends, welcome to Karandiyum Kaiyum. இப்ப நம்ம அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 2 கப் புழுங்கல் அரிசியை நல்லா கழுவி காய வச்சிருக்கேன். இந்த மாதிரி உதிரியா வந்தவனே செய்யலாம். இந்த மாதிரி காஞ்ச அரிசியை கடாயில போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. இந்த மாதிரி அரிசியை நல்லா சகப்பா வறுத்துக்கிட்டு ரவையா உடைச்சிங்க மிக்ஸில. நீங்க உடைச்சி வச்சி இத வந்து சேவ் பண்ணி நல்ல டைட் கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க உப்புமா செய்யிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துல நல்லா உடைச்சிங்க. நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி ரவை மாதிரி உடைச்சிட்டா போதும். இங்க கடாய் வச்சிங்க. 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனா நீங்க ரீஃபைண்ட் ஆயில் வேற நல்ல எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவைக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊத்துணும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கங்க. உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன். கடலை பருப்பு 1/2 ஸ்பூன். கறிவேப்பில கொஞ்சம் இது நல்லா சேவக்க வறுக்கணும். நல்லா வறுத்துச்சு. ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கினேன். ஓ நான் 2 கப் அரிசி எடுத்தேன். இந்த அரிசி உப்புமாக்கு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விடணும். கொதி வந்தவுடனே நம்ம பொடிச்சு வச்சிருக்க ரவைய அரிசி ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணும். ஸ்டவ்வை ஸ்லோவா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறுங்க. அவ்வளவுதாங்க, அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோவா வச்சுட்டு திரும்பி 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்து சுருள்ள வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.